நாடாளுமன்றம் மற்றும் சட்டப்பேரவைகளில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதாவிற்கு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வரவேற்பு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், பெண்களை பாதுகாப்பது அவர்களது பொருளாதாரத்தை மேம்படுத்துவது மட்டும் உண்மையான பெண் சுதந்திரம் ஆகாது என தெரிவித்துள்ளார். மேலும் நாட்டை வழிநடத்துவதில் பெண்களுக்கு உரிய பங்கு வழங்கப்பட வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்து, தமிழகத்தில் உள்ளாட்சி பதவிகளில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு, பின்னர் அதையே 2016 50% இடஒதுக்கீடாக உயர்த்தி வழங்கி பெண் இனத்திற்கே பெருமை சேர்த்தவர்தான் புரட்சித் தலைவி என பெருமிதம் தெரிவித்துள்ளார். அதேபோல் 1991 முதன் முதலாக புரட்சித் தலைவி ஆட்சி அமைத்த போதுதான் 31 பெண் சட்டமன்ற உறுப்பினர்கள் புரட்சித் தலைவியுடன் தமிழக சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டனர் என குறிப்பிட்டுள்ள பொதுச் செயலாளர், மகளிருக்கு இடஒதுக்கீடு வழங்குவதில் இந்தியாவிற்கே முன்னோடியாக திகழ்ந்தது அதிமுக மட்டும்தான் என்பதில் பெருமை கொள்வதாக தெரிவித்துள்ளார். இதை முன்மாதிரியாக கொண்டு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள புதிய மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாவை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வரவேற்பதாக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார்.